வணக்கங்க, நான் உங்கள் செல்வி கணேஷ் நலபாகம் சமையல் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேங்க. சுவையான பருப்பு உருண்டை குழம்பு எப்படி பண்ணலான்னு இன்றைக்கி பார்க்கலாம் வாங்க. புரோட்டீன் நிறைந்த ஒரு கிரேவி கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். வாரத்துக்கு ஒரு நாள் இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு துவரப்பருப்பை ஊற வச்சுருக்கேன். ஒரு மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் ஊறுனா போதும். ஒரு கப் அளவுக்கு நான் எடுத்துக்கிட்டேன். இதை நல்லா ஊறினதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கோங்க. சோம்பு போட்டால் தான் அந்த உருண்டை பிடிச்சி அதை வேக வச்சு எடுக்கும்போது அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். கூடவே ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி நான் ரெண்டு பீஸாக போட்டிருக்கேன். இதுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி காய்ந்த மிளகாய் போட்டுட்டு நான் போட்டிருக்கிற பருப்பு எடுத்திருக்கேன் இல்லையா, அதுக்கு தகுந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டதுக்கப்புறம் தண்ணி ஊற்றாமல் மிக்சி ஜாரில் அரைச்சிடுங்க. ரொம்ப மைய அரைக்காமல் கொஞ்சம் குறவரப்பாக எடுத்து அரைச்சிக்கலாங்க. நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. ரொம்ப மைய அரைச்சிட்டிங்கன்னா உருண்டை பிடிக்கும்போது அது நல்லா இருக்காது. கொஞ்சம் குறவரப்பாக இருந்தால் தான் அது சீக்கிரமாக வேகும். குழம்புல போடும்போது அந்த உருண்டை வந்து நல்லா ஊறும், அந்த டேஸ்ட் வரும். பாருங்கள், நான் குறவரப்பாக தான் அரைச்சி எடுத்திருக்கேன். இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு போட்டுக்கலாம். நான் ரெண்டுலேருந்து மூணு பூண்டை கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே கருவேப்பிலை போட்டுக்கிறேன். அப்புறமா கொத்தமல்லி தழை போட்டுக்கிறேன் கட் பண்ணது. அப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா கிளறி எடுத்துக்கலாம். உப்பு முன்னாடியே நம்ம போட்டுட்டோம், காரத்துக்கும் நம்ம மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் போட்டுக்கிறேன். ரொம்ப தேங்காய் சேர்க்காதீங்க, உருண்டை வந்து உடையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இதை போட்டு நல்லா பிசைஞ்சு உருட்டி எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் போட்டுக்கிட்டேன். பருப்பு இருக்கிறதுனால பெருங்காயம் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதை நல்லா பிசைஞ்சு உங்களோட உருண்டை எந்த அளவுக்கு வேணுமோ அந்த ஷேப்புக்கு உருட்டி எடுத்துக்கோங்க. உருண்டை குழம்பை பொறுத்த வரைக்கும் நம்ம இன்னொரு விதமாகவும் பண்ணலாம். உருண்டைகளை உருட்டி குழம்பு கொதிக்கும் போதே அதில் போட்டு வேக வச்சிடலாம். நான் ஆனால் இப்போது தனியாக இதை வேக வச்சு அதுக்கப்புறமா தான் குழம்புல சேர்க்க போகிறேன். நான் இந்த ஷேப் அளவுக்கு உருட்டி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் உங்களுக்கு தேவையானால் இதை விட சின்னதாக உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம உருட்டி எடுத்துடலாம். அதுக்கப்புறமா இதை வேக வைக்கணும். உருண்டை உருட்டும் போது ரொம்ப அழுத்தமாக உருட்டிடாதீங்க. அப்புறம் வந்து குழம்புல வெந்ததுக்கு அப்புறமும் அது ரொம்ப கடினமாக இருக்கும், சாஃப்டாக வராது. ஸோ உருட்டும் போதே ரொம்ப சாஃப்டாக உருட்டிக்கோங்க. அதை அப்படியே வேக வச்சு குழம்புல போட்டுடலாம், இல்லைன்னா அழுத்தம் கொடுத்துருவோம் அந்த உருண்டை. ஸோ உருண்டையெல்லாம் நம்ம உருட்டி வச்சாச்சு. இப்போ இதை வேக வச்சு எடுக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம குழம்புக்கு தேங்காய் அரைச்சி வச்சிடலாம். அதை முன்னாடி அரைச்சி வச்சிட்டோம்னா ஈஸியாகிடும். இப்போது நான் உருண்டை பருப்பு அரைச்சேன் இல்லையா, அதுலேயே எடுத்து வச்சிருக்கிற துருவி வச்சுருக்கிற தேங்காவை போட்டுக்கிறேன். ஒரு அரை மூடி அளவுக்கு நான் தேங்காய் சேர்த்துக்கிறேன். ஏன்னா இதில் தேங்காய் நிறைய சேர்த்தா தான் அந்த குழம்பு நல்லாயிருக்கும், அந்த உருண்டை குழம்பு ஃப்ளேவர் வரும் அதுக்கு. ஸோ அரை மூடி அளவுக்கு சின்ன தேங்காய், அரை மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கிட்டேன். இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம சோம்பு சேர்த்துக்கலாம். நம்ம உருண்டையிலையும் சோம்பு சேர்த்துருக்கோம் அரைக்கும் போதும், இப்போவும் இந்த தேங்காவிலையும் சோம்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா பருப்பு உருண்டை குழம்பு பொறுத்த வரைக்கும் சோம்பு இருக்கணும். கூடவே நான் அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் சேர்த்துருக்கேன். இதை நல்ல மைய அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், உருண்டை வேக வச்சு எடுத்துட்டேன். நம்ம உருண்டை குழம்புக்கு உள்ள உருண்டை தனியாக வேக வச்சு எடுத்துட்டேன், நான் குழம்புல போடலை. அது இன்னொரு நாளைக்கு அந்த குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போது இதெல்லாம் எடுத்து வச்சதுக்கப்புறம் நம்ம குழம்பை தாளிச்சிடலாம். இப்போது கடாயில் எண்ணெய் விட்டுக்கோங்க தேவையான அளவுக்கு. எண்ணெய் சூடானோன்னு நான் 10-15 சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உருண்டை குழம்பு பொறுத்த வரைக்கும் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஸோ சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. நீங்கள் இதில் சோம்பு கூட தாளிச்சிக்கலாம். நான் அதில் ரெண்டுலேயுமே சோம்பு ஜாஸ்தி போட்டிருக்கிறதுனால நான் சோம்பு தாளிக்கலை. வடகமும் போட்டு தாளிக்கலாம். தாளிப்பு வடகம் இருக்கு இல்லையா, அதையும் போட்டு தாளிக்கலாம். இப்போது 2 தக்காளி எடுத்திருக்கேன், நாட்டு தக்காளி. அதையும் போட்டு நல்லா தாளிச்சிக்கிறேன். தாளிக்கும் போதே கருவேப்பிலை ஒரு கொத்தளவுக்கு எடுத்து போட்டுக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். வதங்கின உடனே இதுக்கு தேவையான மசாலா போட்டுக்கலாம். கொஞ்சம் வதங்கினோடனே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து வதக்கினதுக்கப்புறம் மஞ்சள் தூள், அப்புறமா குழம்பு மிளகாய் தூள் தான் நான் போட போகிறேன். இதுக்கு நான் தனியாக மல்லித்தூளும் மிளகாய்த்தூளும் சேர்க்கலைங்க. குழம்பு மிளகாய் தூள் போடுவோம் இல்லையா, சாம்பாருக்குலாம் சேர்க்குவோம் இல்லையா, அந்த மிளகாய் தூள் தான் நான் போட்டுக்கிறேன். அது போட்டால் தான் குழம்பு நல்லாயிருக்கும்.
நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு புளி கரைச்சி வச்சுக்கோங்க. நான் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு, அதில் விட கொஞ்சம் கூட, ஏன்னா இந்த குழம்பை பொறுத்த வரைக்கும் காரம் இருக்கணும், புளிப்பு இருக்கணும், அது இருந்தால் தான் இந்த குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா கொதித்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அப்புறமா கொதி வந்தோடனே இந்த உருண்டைகளை எடுத்து போட்டுக்கலாம். வேக வச்சுருக்கோம் இல்லையா, இந்த உருண்டைகளை ஒன்று ஒன்றா மெதுவாக எடுத்து போட்டுக்கோங்க. கொஞ்ச நேரம் இந்த குழம்போட இந்த உருண்டையும் வேகணும், அப்போ தான் இந்த ஃப்ளேவர் அந்த உருண்டைக்குள்ளே இறங்கும். ஸோ இது வெந்ததுக்கப்புறமா கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்குறோம் இல்லையா தேங்காய் விழுது, அதையும் இதோட சேர்த்துக்கோங்க. நல்லா சேர்த்து மெதுவாக கிளறி விட்டு குழம்பை ஒரு 5-10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. தேங்காயோட பச்சை வாசனை போகணும் இல்லையா, அதுக்காக நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ நல்லா கொதிக்க விட்டு அதுக்கப்புறமா இறக்குனா சுவையான இந்த குழம்பு ரெடி ஆகிடுங்க. தேவையான அளவுக்கு மல்லித்தழை போட்டுக்கிட்டேன். இப்போது நம்ம சுவையான பருப்பு உருண்டை குழம்பு தயார். நம்ம ஊரில் இன்னமும் இந்த வழக்கம் இருக்குது, வாரத்தில் ஒரு நாளாவது இந்த பருப்பு உருண்டை குழம்பு கண்டிப்பாக செய்வாங்க. நீங்களும் இதே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சுவையான பருப்பு உருண்டை குழம்பு தயாராகிடுச்சுங்க. இதே மாதிரி ஒரு ஆரோக்கியமான உணவோடு நான் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.